friends, welcome to Vaalai Kitchen Lifestyle. இன்னைக்கு நம்ம வாழை கிச்சனில் ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ இது வந்து லாக்டவுன் டைம். வீட்டில் வந்து நம்ம இருக்கிற பசங்க குட்டி பசங்க எல்லாமே வந்து ஸ்நாக் வேணும் அப்படின்னு வந்து கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க. இப்போ ஈவினிங்கில் இந்த மாதிரி ஒரு ஸ்நாக் வந்து நம்ம வீட்டிலே வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தா அவங்க விரும்பி வந்து சாப்பிடுவாங்க. சில்லி பன் தான் வந்து பண்ண போகிறோம். வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறோங்க. இப்போ இந்த ஸ்நாக்ஸ் செய்ய என்னென்ன திங்ஸ் எல்லாம் தேவை அப்படின்றத வந்து பார்த்துடலாம். நான் இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு பன் வந்து வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஹாஃப் சைஸ் வந்து குடமிளகாய் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக காரத்துக்கு போடுறதுக்காக ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை, மூணு பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறமா நம்ம சாஸ் எல்லாம் ஆட் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்ச இந்த பன்னை வந்து ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சின்ன சைஸாக வந்து கட் பண்ணிட வேண்டாம், ஓரளவு வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக வந்து கட் பண்ணிக்கிறங்க. அதே மாதிரி அந்த பெரிய வெங்காயத்தையும் பொடியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கேப்சிகமையும் நம்ம ஓரளவு கொஞ்சம் பெரிய சைஸாக வந்து கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த பச்சை மிளகாயை வந்து ரெண்டாக வந்து கீறி வச்சுருக்கேன். தென் இஞ்சி பூண்டையும் கொஞ்சம் பொடியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் வந்து கடாய் வச்சுட்டு கடாய் வந்து சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம வந்து நெய் வந்து போட்டுக்கலாம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கட் பண்ணி வச்ச பிரெட் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம வந்து லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். உடையாமல் லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும், ரொம்ப கருக விட்டுற வேண்டாம். இப்போ ஒன்றொன்னா வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு பீஸாக வந்து சேர்த்துட்டு நம்ம அப்படியே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நான் அந்த மாதிரி ரெண்டு டைம் போட்டு வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தேன். ஏன்னா எல்லாத்தையும் ஒரே டைமில் போட முடியல, ஸோ அதுக்காக ரெண்டு டைம் போட்டு வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தேன். இப்போ ஒவ்வொரு பீசஸ் வந்து ஆட் பண்ணுறப்போ நம்ம வந்து சிம்மில் வந்து வச்சுக்கலாம். ஓரளவு பீசஸ் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ளேம் வந்து ஹையில் வச்சுட்டு அப்படியே வந்து லைட்டாக ஒரு கிளறு விட்டுடலாம். ஏன்னா அப்படி ஒரு கிளறு பண்ணாவே வந்து போதும், ரொம்ப நேரம் வந்து எடுத்துக்காது, சீக்கிரமாக அது வந்து ஃப்ரை ஆகிடும். ஸோ இப்போ நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டேன், எல்லாத்தையுமே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள் இந்த அளவு ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும், ரொம்ப வந்து கருக விட்டுற வேணாம். இப்போது அதே கடாயில் வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் வந்து போட்டுக்கலாம். நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து போட்டுக்கிறேன். ஆயில் வந்து நல்லா வந்து ஹீட் ஆன உடனே நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பெரிய வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ வெங்காயம் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளறு கிளறி விட்டுடலாம். எல்லா வெங்காயத்தையுமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிறேங்க அடுப்பை வந்து. வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து இஞ்சி பூண்டு, அந்த பொடியை கட் பண்ணி வச்ச இஞ்சி பூண்டையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதையும் போட்டுட்டு ஒரு கலர் கலரை விட்டுடலாம். அடுத்து வந்து பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், அப்புறமா அப்படியே கூடையே வந்து குடமிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். குடமிளகாய் போட்டுட்டு கொஞ்சமாக வந்து கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் எடுத்து வச்சு அந்த கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டால் கொஞ்சம் வாசமாக இருக்கும், அதனால் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலையும் போட்டு ஒரு கலர் கலரிடுங்க. இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு வந்து நம்ம வந்து கலரி விட்டால் போதும், நல்லா வந்து வதங்கிடும். ஸோ எக்ஸ்ட்ரா வந்து நம்ம சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்றதுனால கூடையே வந்து இதுக்கு தேவையான சால்ட்டு, நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சால்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். சால்ட் ஆட் பண்ணி நம்ம வந்து வதக்கிறப்ப வந்து சீக்கிரமாக வந்து நமக்கு வதங்கிடும். அப்போ வேலையும் நமக்கு சுலபமாக முடிஞ்சிடும். இந்த ஸ்நாக் பார்த்திங்கன்னா குழந்தைங்க ரொம்பவே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அது இல்லாமல் சீக்கிரமே வந்து நம்ம வந்து செஞ்சிடலாம். இன்னொன்று நம்ம வீட்டிலே வந்து செஞ்சு கொடுக்கறதுனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம இப்போ இந்த டைமில் வந்து வெளியில் போயிட்டு பேக்கரியிலையோ இல்லை ஹோட்டல்லையோ குழந்தைங்களுக்கு எதுவும் வாங்கி கொடுக்க முடியாது. அதனால் குழந்தைங்க ஆசைப்பட்டதை நம்ம வீட்டிலையே வந்து இந்த மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து கிளறி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம், அதுக்கப்புறம் குடமிளகாய் அதெல்லாமே வந்து நல்லா வந்து வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான சாஸ் எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸும் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி இதில் வந்து நம்ம ஒரு க்ரீன் சில்லி வந்து சேர்த்துருக்கோம், அதனால் நான் ரெட் சில்லி சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணால் போதும். நான் எடுக்கிறப்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துடுச்சு, ஸோ 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. சாஸ் போட்டதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா வந்து அந்த காயெல்லாம் காயில் சாறுற அளவுக்கு நம்ம வந்து நல்லா வந்து கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். மூடி வைக்கணும் அப்படின்ற மாதிரி அவசியம் கிடையாது, நம்ம வந்து ஓப்பனாகவே வச்சு அப்படி கிளறினாவே வந்து போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல வெங்காயம், அந்த ஆனியன், அப்புறமா வந்து இதிலெலாம் வந்துட்டு கேப்சிகத்துலலாம் நல்ல அந்த சாஸ் எல்லாம் வந்து மிங்கிளாயிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த பன்னையும் 1 பை 1 ஒவ்வொரு பீஸாக வந்து ஆட் பண்ணிக்கிடுங்க. மொத்தமாக அப்படியே வந்து போட்டுற வேண்டாம், ஒவ்வொரு பீஸாக வந்து ஆட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அடுப்பையும் வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஒரு கலர் வந்து விட்டுக்கலாம். ஸோ இதையும் வந்து ஒரு 1 மினிட்டும் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நம்ம வந்து லைட்டாக வந்து கலர்னால் வந்து போதும், நமக்கு சூப்பரான
ஈவினிங் ஸ்நாக் வந்து ரெடி ஆகிடும். குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், மறுபடியும் இந்த மாதிரி செய்ய சொல்லி கேட்பாங்க, ரொம்பவே ருசியாக இருக்கும். வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கும் கூட இந்த ஸ்நாக் வந்து ரொம்ப பிடிக்கும். ஒரு டீயோட இந்த சில்லி பன் வந்து சாப்பிட்றப்போ அவ்வளோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாழை. நன்றி, வணக்கம்.